ரஜோஜுஷே ஜன்மனி சத்வவருத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாசஹேதவே த்ரயீமயாய திரிகுணாத்மனே நம ஸோ வந்து போன கிளாஸில் வந்து நம்ம அந்த இதோடு நிறுத்தினோம் இது தண்டகாரண்ய ஸ்தலீபிகி உபசோபித உப உப உபசோபித பிராந்தம் அதோட நிறுத்தினோம் ஆமாம் ஆகிரகித்தலேருந்து ஆரம்பிக்கணும் படிங்கோ பிரேமா

அபியம் அவரமிவ பிரம்மலோகம் ஆசிரமம் அகம் அபசியம் அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்லி முடிக்கிறது சோ வந்து இதுல என்ன அப்படின்னா ஆகிரஹீத சமித் குஷ குசும குசுமம் ரித்வி அஹ் அத்தியன முகர சிஷிய அனுகதை சர்வச பிரவிஷத்பி முனிபி அசூன்ய உபகண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்ரஹிதம் அப்படின்னா பிராட் எடுத்து எடுத்து கொண்டு வரப்பட்ட என்னது சமித்து யாகங்களுக்கு தேவையான சமித்து குஷம்ங்கிறது உங்களுக்கு சமித்துங்கிறது அந்த கட்டை அந்த இதுல போடுவாள் ஹோமத்தில் அது குஷம்ங்கிறது உங்களுக்கு தர்ப அப்புறம் குசுமம்ங்கிறது பூ அப்புறம் ரித்விஹி அப்படிங்கிறதுல ரித்து அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மிருத்பிஹி சாரி மிருத்கி குசும மிருத்கி மிருத்துங்கிறதுல அவங்களுக்கு மிருத்திகாகா மண் இவைகள் எல்லாத் எல்லாத்தினாலேயும் அப்புறம் அத்தியன முகர சிஷ்ய அனுகதைஹி அத்தியனேன அஹ் ஏ சிஷியாக அந்த அத்தியனேன அப்படின்னா பட்டனேன ரொம்ப வாச்சலாள ரொம்ப முகராகான முகரிதம் அப்படின்னாலே சப்தாயுதம்னு அர்த்தம் இந்த இடத்துல முகராகான வாச்சாலாக நல்ல நல்ல ஒரு பேசும் திறமை கொண்ட அந்த சிஷியாக அந்த சிஷ்யகணங்கள் தைகி அணுகத்தை அவரால் அவர்களால் பின்தொடரப்பட்டு சர்வத்த பிரவிஷத் பிஹி முனிபிஹி அசூன்ய உபகண்டம் சர்வத்தக எல்லா இடத்து எல்லா சைட்லேருந்தும் சர்வத்தக சமந்தாத்து பிரவிஷத் பிஹி பிரவேசம் செய்கின்றவர்களான முனிபிஹி அந்த முனிவ ரிஷிபிஹி ரிஷிகளினால் அசூன்ய உபகண்டம் அப்படின்னா பரிபூர்ணக உபகண்டக இந்த இடம் என்னென்னா ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சமீப சுற்றுப்புறத்தோடு இருக்கின்ற அந்த ஆசிரமம் அது அந்த ஆசிரமத்துக்கு போகிறது புரியுதா ஸோ முனிபிகி அசூன்ய உபகண்டம் அப்படின்னா பரிபூர்ணமான ஒரு சமீப தேசம் இந்த மாதிரி ரிஷிகணங்களால் பிரவேசம் செய்யப்பட்டதும் மேலும் அந்த ரிஷிகணங்கள் யாரால் பின்தொடரப்பட்டா அத்தியன முகர சிஷ்யானுகதைகி அத்தியாயத்தினால் ரொம்ப அத்தியனம் பண்ணுறதுனால ரொம்ப வாச்சாலாக அப்படி இருக்கின்ற சிஷ்ய கூட்டத்தினால் பின்தொடரப்பட்டவர்களாலும் ஆக்ரஹித்த சமித் குஷ குசுமிருத்பிகி எடுத்து கொண்டு வரப்பட்ட சமித்து குஷம் எல்லா குசுமம் மிருத்திகா எல்லாத்தினாலேயும் அப்படி இருக்கின்ற அந்த முனிபிகி அசூன்ய உபகண்டம் அந்த ஆசிரம பதம் சரியா இருக்கா ஆ நிறைய கூட்டம் இருக்கு అన్నனால ஆமா ஆமா அந்த எந்த आश्रमத்தில் பக்கத்துல இருக்கிற ஸ்தானமானது எல்லா பக்க எல்லா சைடுல இருந்தும் இந்த மாதிரி மக்கள் வந்துட்டிருக்கா ஒரு முனி முனிகள் வந்துட்டிருக்கா ஒரு சைடு வந்து சமித் எடுத்தின்னு ஒரு கூட்டம் வருது ஒரு சைடு வந்து অধ্যয়ন பண்ணின்னு இருக்கு அதனால முகரிதம்னாலே பிராக்டீஸ் பண்றான்னு வெச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்ற शिष्य கூட்டங்களால எல்லா சர்வத்தக பிரவிசத் பிகி எல்லா சைடுலேருந்து பிரவேசம்ங்கிறது இருக்கு சரியா அப்படி இருக்கின்ற முனிபிகி அசூன்ய உபகண்டம் இந்த முனி கூட்டங்களினால் அசூன்ய உபகண்டம்னா இட் இஸ் ஃபுல் அந்த எல்லா இதுவும் அந்த ஆசிரம பதம் ஆசிரமமானது இவாளால் சூழப்பட்டதாக இருக்கிறது சரியா அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க உத்கண்டித்திகண்டி மண்டல ஸ்ரூயமான கலச பூரண துவானம் ஸோ வந்து என்ன ஜலகலச பூரண துவானம் அப்படின்னா ஜலகலசம் அதனுடைய ஜலம் வந்து கலசத்தில் வந்து ரொம்பருது அதை அதனால் அந்த ஜலைகி கலச பூரணசிய துவானக அந்த கலசத்தை ரொப்புற அந்த ஜலத்தினுடைய துவானம்னா சப்தம் அதனால் துவானக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்தகன்னு அர்த்தம் இங்க உத்தா அதாவது மேகர்ஜனபிராந்திய சமுத்ப உத் சிண்டிந் மண்டலம் தினயமான ஜலை கலசபூரண சோ வந்து என்ன அப்படின்னா மேகர்ஜனந்தான் வந்துருத்து அப்படிங்கிற ஒரு பிராந்தியினால உத்தா அப்படின்னா மேலே தூர்க்க தூக்கப்பட்ட ஒரு ஒரு மேலே சமுத்ப உத் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்க்ளூசிட்டிவ்னஸ் என்ன என்ன சப்தம் இது அப்படின்னு ஒரு ஆவல்னால் தூண்டப்பட்ட அந்த சிகண்டினக அந்த மயில்கள் அந்த மயில்களனுடைய எது மண்டலம் என்ன ஒரு கூட்டமோ அந்த அந்த மண்டலகி அந்த மண்டலேன அந்த கூட்டத்தினால் ஸ்ரூயமான துவானக அந்த கூட்டத்தினால் கேட்கப்பட்ட துவானக அந்த அப்படி அந்த துவானத்தோடு இருக்க அந்த துவானமானது எஸ்மின் ஆசிரமே வர்த்ததே தம் ஆசிரமம் அகம் அபஷ்யம் அப்படி போகும் புரியுது உங்களுக்கு ஸோ உத்கண்டித ஷிகண்டி மண்டல ஸ்ரூயமான ஜல கலச பூரண துவானம் ரொம்ப வந்து ஈகராக என்னடா இது ஒரு சப்தம் மேக கர்ஜனை தான் ஆயிடுதோ ஏன்னா மேக கர்ஜிச்சுன்னா கர்ஜித்துடுத்து அப்படின்னா உடனே மயில்கள் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஒரு உத்கண்டாபூர்வமாக இருக்கின்ற அந்த சிகண்டி மண்டலம் மயில்களினுடைய கூட்டம் அந்த கூட்டத்தினால் ஸ்ரூயமான துவானக சரியா கேட்கப்பட்ட சப்தம் எவ் அந்த சப்தம்ங்கிறது எதுலேருந்து வந்தது ஜலகலச பூரண துவானம் ஜலம் ஆன ஜலைகி அந்த தண்ணீரினால் அந்த கலசமானது கடமானது பூரணமாக்கப்படுறது அதில் வர சப்தம் அந்த சப்த எஸ்மின் ஆசிரமே வர்த்ததே தம் ஆசிரமம் அஹம் அப்பஷியம் சரியா இருக்கா உங்களுக்கு

அதாவது அனவரதம் இடைவிடாமல் அந்த யாகத்தில் வந்து நெய்யை கொட்டின்னு இருக்கா நெய்யை ஆகுத்தியாக போட்டுருக்கா விட்டுன்ருக்கா ஸோ அதனால் பிரீத்தியாக்கின ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்துக்கு உட்பட்ட அந்த அக்னி தேவரனால் சசரீரமேவ முனிஜனம் அமரலோகம் நினுஷி நினு நினிஷு பிகி அந்த முனிஜனங்களை சரி சரீரத்தோடு கூட அமரலோகத்துக்கு நேத்துமிச்சுபிகி அந்த பிஹி சரியா அனவரதம் இடைவிடாமல் ஆஜ்யம் அப்படின்னா உங்களுக்கு நெய் அந்த ஆஜ்ய ஆகுதி பிரீத்தைஹி அந்த ஆஜ்யத்தினுடைய ஒரு ஆகுதி ஆஹுதினா ஹவனத்தில் போடுறது அந்த ஆகுதைஹி பிரீத்தைகி ரொம்ப பிரசன்னமாக்கப்பட்ட சித்திரபானுபிகி அந்த அக்னி தேவரினால் சசரீரம் தேகத்தோடு கூட அந்த முனிஜனம் அந்த ரிஷிகணங்களை அமரலோகம் தேவலோகத்திற்கு நினுசுபிகி நேற்றுமிச்சுபிகி அந்த பானுபிகி அவைகளினால் இருக்கின்ற ஆசிரமம் சரியா அதுக்கு அடுத்தது

சரீரத்தோடு கூட அந்த ஸ்வர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற ஒரு ஆசையோ ஆசையோடு இருக்கின்ற அந்த அக்னி தேவ அக்னிக அக்னிகளினால் எல்லா அக்னி அந்த போட்டிருக்கார் எல்லாமே இங்கே ஆஹ் தக்ஷினாக கார்கபத்தியம் எல்லாமே ஆகவனியம் எல்லாமே அவைகளினால் என்ன மேலும் என்ன அப்படின்னா உத்தூயமான தூமலேகா அங்கே வந்து உத்தூயமான அப்படின்னா வாயுனா மேலே வந்து எடுத்துக்கொள்ள எடுத்து செ எடுத்து கொண்டு செல்லப்பட்ட அந்த தூம லேகா அந்த புகையினுடைய ஒரு கோடு அதனால வந்து அது என்ன அந்த புகையினுடைய அந்த புகை வந்து கீழேந்து கிளம்புறது வாயு காத்தடிக்கிறதுனால அந்த புகை வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கு போகும்போது அந்த தூம லேகா மாதிரி இருக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குது தூமத்தனுடைய கோடு அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா சாட்சாத்து இவாளை வந்து இந்த முனிவர்களை இங்கே இருக்கிற முனிஜனங்களை முனி முனிஜனங்களுக்கு ஸ்வர்க்கத்தினுடைய வழிக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு சோபானம் போல் ஒரு படி படிக்கட்டு போல அமர்ந்திருக்கான் படிக்கட்டு இல்லைனா அந்த சோப்பானத்தினால் ஆக ஒரு சேத்து சேத்துனா பிரிட்ஜு அது மாதிரி காட்சி அளிக்கின்ற அந்த ஆசிரம பதம் அகம் அப்பஸ்யம் சரியா ஸோ உத்தூயமான தூமலேகா சலேன உத்தூயமான அப்படின்னாலே உத்தூயமானா அந்த வாயுவினால் மேலே எடுத்து கொண்டு செல்லப்பட்ட யா தூமலேகா அந்த தூமத்தினுடைய ஒரு ஒரு ரேகா ஒரு ஒரு லைன் அந்த ரேகாயாக சலேன அந்த அந்த ரேகாயாக சலேன அப்படின்னா அந்த ரேகா அந்த மாதிரி ஒரு ஒரு கப்பட்டம்னா அந்த ரேகா அங்கே தெரியறது அந்த தூமத்தினுடைய மேல் வாயுனால் வாயுனால விட்டதுனால அதனால் என்ன அது எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆபத்தியமான ஸ்வர்க மார்க்கம் மார்க்க கமனாய சோப்பான சேத்தும் இவ உபலட்சியமானம் ஆபத்தியமான அப்படின்னா கட்டப்பட்ட அர்த்தம் கட்டப்பட்ட ஸ்வர்க்க மார்க்க கமனாய ஸ்வர்க்கத்துக்கு ஸ்வர்கத்தினுடைய வழி அங்கு போவதற்காக ஆபத்தியமான கட்டப்பட்ட ஒரு சோப்பான சேதும் படிக்கட்டினால் ஆகப்பட்ட ஒரு சேதுவு அப்படின்னா ஒரு பிரிட்ஜு அது ஆது அது போல உபலட்சியமானும் அந்த சோப்பான சேதும் இவ அந்த சோப்பான படிக்கட்டினால் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு போல உபலட்சியமானம் அங்க வந்து தெரியறதாம் அப்படி இருக்கின்ற அந்த அகம் அபஷ்யம் சரியா அதுக்கப்புறம் மேலே ஆசன்ன வர்த்தினி தபோதன சம்பர்க்காத் இவ் உபகத காலுஷ்யா அப்ப படிச்சுடுங்கோ அதெல்லாம் அந்த தீர்கிகாபிஹிக்கு adjectiveவா போるது பரங்க பாரம்பரிய சங்க्रांत रविबिம்ப பந்திபிஹி तापச దర్శன அகத சப்தர்ஷி மாலா து ஆ பிகி பரிவருத்தம் அந்த 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 பலவிதமான தீர்கிகா அப்படின்னா கிணறுன்னு ஒரு அர்த்தம் இங்க வந்து அந்த ஆசிரமத்தை சுத்தின் இருக்கிற ஒரு காவா மாதிரி நிறைய நிறைய குட்டி குட்டியாக இருக்கிற ஜலஸ்தானங்கள் சரியா அவைகளினால் பரிவருத்தம் ஆசிரம பதம் அது அது எப்படி இந்த திருத்தியா விபக்தியில் வரப்போகிறது எல்லாமே அந்த தீர்கிகாபிகிக்கு அப்ஜெக்டிவாக போகிறது ஆசன் ஆசன்ன வர்த்தினி பிகி தபோதன சம்பர்க்காது இவ அபகத காலுஷ்யா பிகி ஆசன்ன வர்த்தினி பிகி அப்படின்னாலே பக்கத்தில் இருக்குது அந்த அந்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்தை சுற்றி இந்த தீர்கிகா இந்த காவாங்கிறது இருக்குது அதுக்கு பக்கத்தில் என்ன அதில் ஆசன்ன வர்த்தினி தபோதன சம்பர்க்கா தீவ அபகத காலுஷ்யாபிகி இங்கே வந்து என்ன அப்படின்னா அபகதம் காலுஷ்யம் யாசாம் ஒரே ம் ஸோ அந்த தபோதனங்களினுடைய ஒரு சம்பர்க்காத்து ஒரு சம்சர்க்கத்தினால அபகத காலுஷ்யாபிகி போக்கடிக்கப்பட்ட ஒரு கலுஷதா அப்படிங்கிறது ஒரு மலினதா இந்த எதுக்கு போகிறது இந்த தீர்கிகாபிகிக்கு அவைகள் வந்து இந்த தபோதனத்தோட ஒரு சம்சர்க்கம் வச்சுன்னு இருக்கிறதுனால அது பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் போக்கடிக்கப்பட்ட காலுஷ்யம் அப்படி இருக்கின்ற தீர்கிகாபிகி பரிவர்த்தம் அதுக்கப்புறம் தரங்க பரம்பரா சங்கராந்த ரவி பிம்ப பங்க்தி பிகி தரங்க பரம்பரா சங்கராந்தம் அப்படின்னா அவைகளில் வர அந்த தரங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேவ்ஸு அவைகளினுடைய பரம்பரா அவைகளினுடைய வரிசை அதில் சங்கராந்தாக அதில் விழப்பட்ட ரவி பிம்பஸ்ய அந்த சூரியனுடைய பிம்பத்தினுடைய ஒரு பங்க்தி பிகி ஒரு வரிசையானது தெரியறது அதாவது அதில் வந்து பெருசாக அந்த ரிப்பிள்ஸ்ன்னு வள அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன ரிப்பிள்ஸ் இருக்கு அவைகள்ல இந்த சூரியனுடைய பிம்பங்கள் வந்து விழருது சு ரவி பிம்ப பங்கி பிகி தீர்கா தீர்கிகா பிகி அவைகளினால் அந்த ரவி சூரியனுடைய பிம்பம் அது விழப்பட்ட அந்த பங்கியோட இருக்கின்ற அந்த தீர்கிகா பிகி பரிவர்த்தம் ஆசிரம பதம் அதுக்கப்புறம் தாபச தர்ஷன ஆகத சப்தர்ஷி மாலா விகாகியமானா பிரிவை அதாவது தாபச தர்ஷன அந்த அங்கே இருக்கிற அந்த தாபசானாம் அந்த தபோத தபோதனானாம் ஜாபாலி முதலிய முனிவர்களினுடைய தர்ஷனாய பார்ப்பதற்காக ஆகத்தாக வந்த யா சப்தரிஷி மண்டலாக அந்த கஷ்யப்பர் முதலிய சப்தரிஷி மண்டர் கூட்டம் அவள்னால் விகாகியமானாபிஹி அவாளால் விகாகியமானம்னால் ஒரு டிப் எடுத்துக்கிறது அவ வந்து அங்கே வந்து ஸ்நானம் பண்ண காரணத்தினால் மேலும் விகாகியமானாபிஹி தீர்கிகாபிகி அ அவள்னால் ஸ்நானம் பண்ணப்பட்ட அந்த தீர்கிகாபிகி பரிவருத்தம் பதம் அதுக்கப்புறம் விகச்ச குமுத வனம் ரிஷி ஜன உபாசித்தும் அவதீர்ணம் கிரகணம் என்ன அங்க இருக்கின்ற அந்த ராத்திரிஷு இரவுகளில் ரிஷி ஜனம் இந்த ஜாபாலி முதலிய கணங்களை உபாசித்தும் சேவித்தும் வந்து வணங்க வணங்குவதற்காக அவதீர்ணம் இறங்கின அதை பூமிக்கு அவதாரம் இறங்கின கிரகணம் அந்த கிரக சமூக சமூகங்கள் போல இந்த விகச்ச வனம் இந்த நல்ல இந்த குமுத புஷ்பங்கள் மலர்ந்த குமுத புஷ்பங்களானது அந்த தேஷாம் வனம் அவைகளுடைய ஒரு கூட்டத்தை இவைகள் வைச்சின்றிருக்கு அதாவது அதில் வந்து நிறைய குமுத புஷ்பங்கள் தெரியறது அந்த குமுத புஷ்பங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா குமுதங்கள் வந்து நைட்டில் தான் போகும் ஸோ அந்த குமுத புஷ்பங்கள் வந்து பூத்திருக்கு இந்த இந்த பாண்டில்னு வச்சுக்கோங்க அதில் அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த முனிவர்களை பார்ப்பதற்காக இரவில் மேல்லோக்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கின அந்த கிரகணங்கள் போல காண காணப்படுகின்றன சரியா இல்லை அவனமித அவநமிதிகி आ, आंद, आंद आ, 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 था था ி பிரியனலதாபிகி அந்த அந்த வனலதா இருக்கு பாருங்கோ அந்த ஆசிரமத்தினுடைய ஆஹ் அங்க அடிக்கப்பட்ட அந்த காற்றினால் கீழே அதாவது அப்படியே காற்று அடிக்கிறது அதனால வந்து அந்த க்ரீப்பர்ஸ் அந்த கொடிகள் எல்லாம் அப்படியே வந்து சாயர்து அது ஷாயர்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா பிரணம்யமானம் இவ வனலதாபிகி அந்த வனலதாக்கள் அந்த அந்த அங்கே இருக்கிற அந்த கொடிகள் பிரணம்யமானம் இவ இந்த ஆசிரமத்துக்கு நமஸ்காரத்தை செய்வது போல காட்சி அளிக்கிறது சரியா ஸோ அனில அவனமித சிகராபிகி அனிலம்னா காற்று அந்த அணிலேன அவனமிதானி சிகராணி அந்த காற்றினால் கீழே தள்ளப்பட்ட ஆர் பெண்டு குனியமா குனிற மாதிரி செய்யப்பட்ட சிகராணி அப்படின்னா மேல் பகுதி அந்த சிகரானாம் அந்த அந்த அப்படி அந்த 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 சிகரங்கள் அந்த லதாவினுடைய சிகரங்கள் காற்றினால் தள்ளப்பட்டு அவைகள் கீழே வந்து அப்படியே விழறுது அந்த விழருது எப்படி இருக்குது அப்படின்னா அவைகள் வந்து சாக்ஷாத் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்குது சரியா அவ ி வனலத்தாபிகி பிரியமானம் இவ நமஸ்காரம் செய்வது போல காணுகிறது எல்லாம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தான் இந்த இடத்துல கிரியா உத்பிரேக்ஷா ம் சரியா ம் மேலே என்ன அப்படின்னா அனவரத்த முக்த குசுமைகி இடைவிடாமல் முக்த விடப்பட்ட ஆர் கீழே தள்ளப்பட்ட குசுமங்கள் அந்த பூக்கள் அந்த பூக்கள் வந்து மரத்திலேந்து விழறுது அவைகள் விழருது எப்படி இருக்கு அப்படின்னா அப்படியே பூத்து குலுங்கி அந்த மரத்திலேந்து அந்த பூக்கள் விழும்போது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இடைவிடாமல் விழுகிற அந்த பூக்களை பார்த்தால் அந்த பாதபைகி அபியர்ச்சமானம் இவ அந்த பாதப்பங்கள் அந்த விரக்ஷங்களினால் இவைகள் வந்து வந்தியமானம் இவ நமஸ்காரம் செய்வது போல் தோன்றுகிறது அதுக்கப்புறம் ஆபத்த பல்லவ அஞ்சலி உபாசியமான மிக விட்டப்பை ஆபத்தாகா அந்த அதாவது அந்த பல்லவங்கள் இருக்கு பாருங்கோ அதுல இருக்கிற இங்க குசுமானின்னு போட்டிருக்கா அதுக்கு பதில பல்லவங்கள்னா நீங்க வந்து அந்த தான் எடுத்துக்கணும் துளிர்னு எடுத்துக்கணும் ஸோ ஆபத்தாக பல்லவாக ஏவ அஞ்சலையாக அங்க அங்க ரச்சிக்கப்பட்ட அந்த பல்லவங்களே ஒரு அஞ்சலி செய்வது போல் எதனால அந்த விட்டப்பங்கள் சரி அந்த விப்ப விட்டப்பங்களில் அந்த மரங்களில் இருக்கின்ற அந்த பல்லவங்களினால் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆசிரமத்துக்கு அஞ்சலி செய்கிற மாதிரி இருக்குது சரியா ஸோ உபாசியமானம் இவ அந்த இதனால் சேவியமானம் இவை தெரிகிறது இது சேவிக்கப்படுற மாதிரி தெரிகிறது இந்த ஆசிரம பதம் சரியா ம் அதான் ம் ஊட்டஜ அஜிர பிரகீர்ண சுஷ்ய ஷியாக்கம் ஷியாமாக்கம் ஸோ அந்த பர்ணக்குட்டி அந்த இருக்கிற அந்த குட்டில அதில் அதனுடைய அந்த உட்டஜானாம் அஜிரேஷு அஜிரக அப்படின்னா பிராங்கணக முன்பகுதி ஃப்ரெண்ட் போர்ஷன் அதில் பிரகீர்ணாக பரப்பப்பட்ட அதனாலேயே சுஷ்யந்தக ரொம்ப காஞ்ச க ட்ரை ஆன என்ன ஷியாமகாக ஷியாமகாங்கிறது ஒரு விதமான ஒரு தானிய விசேஷாகா ஒரு தானிய விசேஷம்னு கீழே போட்டிருக்கார் காமெண்ட்ரியில் ஸோ அந்த ஆசிரமத்தினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷனில் பரப்பப்பட்ட இந்த ஷியாமகம்னு ஒரு டைப் ஆஃப் தானியம் அங்கே ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிறதுனாலேயே சூரியனுடைய ஒரு தாப்பத்தினால அவைகள் வந்து காஞ்சி போயிருக்கு சுஷ்ய சியாமகம் சியாமகம் என்ன சுஷ்யத்து அங்கே வந்து நல்ல சுஷ்கதாம் உபக்சந்தகா சியாமகாங்கிறது அந்த தானிய விசேஷம் அதோடு இருக்கின்ற அந்த ஆசிரமம் அகம் அபசியம் அதுக்கப்புறம் உபசக்ருகித ஆமலக்க லவலி லவங்க கற்கந்து கதலி அப்படின்னா ஒரு இடத்தில் சேர்க்க குவிக்கப்பட்டனு அர்த்தம் சரியா உபசங்கிரித எதெல்லாம் ஆமலகம்ங்கிறது உங்களுக்கு நெல்லிக்காய் லவலிங்கிறது ஏதோ ஒரு லதா விசேஷாகனு போட்டிருக்கார் லவங்கம் தெரியும் நமக்கு லவங்க கற்கந்துகுங்கிறது பத பதரி கதலிங்கிறது உங்களுக்கு இது வாழைப்பழம் லூக அப்படிங்கிறது டகுஹூ விரக்ஷவிசேஷகான்னு போட்டிருக்கார் எனக்கு என்னன்னு தெரியல சூத்தகங்கிறது உங்களுக்கு மாமரம் பனசக அப்படிங்கிறது பனச மரம் அதுக்கப்புறம் தாலி அப்படிங்கிறது திருணராஜகன்னு போட்டிருக்கார் தாள பலம்ங்கிறது நீங்கள் தாள விரக்ஷம்னு வச்சுக்கணும் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஏதேஷாம் பலானி எஸ்மின் தம் ஆசிரம பதம் அகம் அவசியம் இந்த மாதிரி பழங்கள் எங்கு எங்கு இருக்கிறதோ அந்த ஆசிரமத்தை அகம் அபியம் சரியா சரி அந்த கிரக கணங்களுக்கு நம்ம வந்து முன்னாடி படித்தோமே அந்த குமுதம் குமுதம் இருக்கிறதுனால கிரக கணங்கள்னு கிரகங்களும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து நட்சத்திரங்களும் வச்சுக்கலாம் சரியா அதாவது கிரக கிரக கணம் இவை ஸோ அந்த நட்சத்திரங்களினுடைய கூட்டம்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஸோ வெள்ளையாக இருக்கணும்

அனவரத ஸ்ரவண கிரகீத வசக்கார வாச்சால அனவரதம் இடைவிடாமல் ஸ்ரவண கிரகீத கேட்பதினால் கிரஹித்து கொண்ட வெறும் கேட்கறதுனால கத்துண்ட வஷட்கார வாசால சுககுலம் வஷட்காரம் அப்படிங்கிறது வஷட் இத்தி அகார சப்தாக அங்கே அந்த ஆசிரமத்தில் என்னெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாளோ அவைகளை ஜஸ்ட் பை லிசனிங் கேட்கறதுனாலேயே கத்து கற்றுக்கொண்ட அந்த சுககுலம் அந்த சுகத்தினுடைய குலம் அந்த கிளிகளினுடைய கூட்டம் அதோடு இருக்கின்ற ஆசிரம பதம் இது வந்து அதாவது அந்த ஒரு ஸ்லோகம் ஒன்று மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நீங்கள் என்னை கேட்ட ஆதிசங்கரர் வந்து அந்த இவருடைய மண்டனமேஸ்வரர் வீட்டுக்கு போவார் அது போகிற வழியில வந்து அவர் வழி கேட்பார் எங்கன்னு அதுக்கு வந்து அங்கே இருக்கிறவா சொல்லுவா ஸ்வத்தப்பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனாகா எத்தனை கிரம் கிரந்தி துவாரஸ்த நீடாந்தர சந்நிறுத்தகா ஜானீகி தன் மண்டன பண்டிதவுக்கா ஞாவ இருக்கா பிரகாஷ் மாமா உங்களுக்கு ஸோ அங்கே இருக்கிற அங்க அவ சொல்கிறா என்ன யாரோட வீட்டு வாசலில் இருக்கிற கீராங்கனாக அந்த கிளிகளுடைய கூட்டம் அவைகள் எதில் இருக்கு அப்படின்னா நீடாந்தர சன்னிருத்தகா நீடம் அந்த இதுக்குள்ள கேஜுக்குள்ள நீடம்ங்கிறது நெஸ்ட் ஆக்சுவலி நீடத்துக்குள்ள வைக்கப்பட்ட அந்த அந்த கீராங்கனைகள் அவைகள் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா ஸ்வத்த பிரமாணம் பரத்த பிரமாணம் வேதம்ங்கிறது எப்படி வந்து பிரமாணமாக கருதப்படுகிறது அது ஒரு அஞ்சாறு நைல் லைன் கண்டினியூஸாக வரும் கர்மாங்கிறது பலனை கொடுக்குமா ஈஸ்வரன் அஸ்திவா நவா லோகம்ங்கிறது சத்தியமா நித் நித்தியமா அநித்தியமா இப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் எந்த வீட்டு வாசலில் இருக்கிற அந்த கணங்கள் அந்த கீரகணங்கள் பண்ணுறதோ அதுதான் மண்டலமிஸ்ரோட வீடுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு ஸோ அதே மாதிரி இங்க வெறும் அனவரத சிரவண கிரகீத வஷட்கார வாசால சுககுலம் அதை வந்து விடைவிடாமல் திருப்பி திருப்பி கேட்கறதுனால அவைகள் ரொம்ப வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக போன அந்த சுகத்தினுடைய அந்த கிளிகளனுடைய கூட்டத்தோடு இருக்கின்ற அந்த ஆசிரமம் அகம் அப்பசியம் சரியா கூட ஆமாமா ஆமா வشatkarஹ அம இதுலயும் வரும் நமக்கு இதே மாதிரி கிளிகள் வந்து அங்க இருக்கின்ற அந்த இந்த காதம்பரியினுடைய ஃபர்ஸ்ட் 20 ஸ்லோகத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஆமாكشن ஞாபகம் இருக்கா ஆமா அப்பா சொன்னீங்க நீங்க இந்த மாதிரி ஒன்னு வரும் கத்யா போஷன் வந்து வரும்னு சொல்லுங்க ஆமா ஆமா அந்த ஆமா ஆமா அந்த பஞ்சரவர்த்தி விஹி சுகைஹி திருப்பியும் அவைகள் வந்து அங்கே இருக்கிற வட்டுக்கள் அந்த பிராமண வட்டுக்களுக்கெல்லாம் தர்ஜனம் பண்ணுறதாம் ஒழுங்கா சொல்லலைன்னா பாரு நீ அப்படின்னுட்டும் ஸோ அந்த மாதிரி அவைகள் வந்து அங்கேயே இருந்து இருந்து கேட்டு கேட்டு அந்த சாம ஆஹ் கானத்தெல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டு அவைகளுக்கு வந்து எல்லாமே மனப்பாடம் ஆயிடுத்து ஸோ அதே மாதிரி தான் இங்கே அனவரத்த ஸ்ரவண கிரகித வஷட்கார வாசாத சுக்கலாம் இடைவிடாமல் கேள்வி ஞானத்தினாலேயே கற்றுக்கொண்டது அவைகளை உட்காந்து யாரும் தனியா சொல்லி தரல்கு அநேக சாரிகா பிகி பல சாரிகாபி பலவிதமான அந்த மைனாக்களினுடைய மைனா மைனாங்கிறது ஒரு பட்சி இல்லையா அவைகளினுடைய அவைகளினால் உத்குஷியமான சுப்பிரமணியம் அப்படிங்கிறது அவைகளினால் உச்சேகி பாட்டியமானம் சுப்பிரமணியம் வேதகா அப்படின்னு போட்டிருக்காரு கூட்டத்தினால் ஆஹ் உத்குஷ்யமானம் சுப்பிரமணியம் வேதகா அதை வச்சுருக்கிற அந்த சப்தத்தோடு இருக்கின்ற அந்த ஆசிரமம் ஆம் அபசியம் மேல மந்திரம் కుక్ట ఉపపుజ్యమాన వైశ్వతైవ వైశ్వదేవ బలి వైశ్వేవేవ బిండం ఆ బలిపిండం సో అరణ్య అరణ్య కుక్కుటైహి అ வன வனத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற வனமுருகை உபபுஜியமானாக ச சாப்பிடப்பட்ட வைஸ்வதேவசிய அந்த தேவரனுடைய யஜவிசேஷ பலிபிண்டாக அங்கே போடப்பட்ட பலிபிண்டங்கள் எவை யாரால் வந்து சாப்பிட்ட சாப்பிடப்பட்டதோ ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற ஸ்தலத்தோடு இருக்கின்ற அந்த ஆசிரமம் சரியா அந்த மாதிரி எஸ்மின் ஆசிரமே வர்த்ததே தம் ஆசிரமம் அஹம் அவசியம் ஓகே அதுக்கப்புறம் ఆసన్న వాత క

திருப்பியும் அதே அந்த இதில் கிடக்கின்ற ஆசிரமத்தில் கிடக்கின்ற அந்த தானிய விசேஷங்கள் அவைகளினுடைய ஒரு வலிம் அவைகளினுடைய ஒரு உபாயங்கள் அந்த மாதிரி நீவார வலிம்னா அந்த மாதிரி பட்சிகளுக்கு சாப்பிட்றதுக்கு உகுந்ததான தானிய விஷேத்து விஷயங்கிற ஒரு உபாயனத்தோடு இருக்கின்ற ஆசிரமம் எஸ்மின் வர்த்ததே தம் ஆசிரமம் அகம் அபசியம் சரியா அதுக்கப்புறம் ஏணி பல்லவ உபலிஹ்யமான முனிபாலகம் ஆ ஸோ வந்து ஏணி ஏணிங்கிறது உங்களுக்கு திருப்பியும் மான் ஒரு டைப் ஆஃப் மான் அவைகளுடைய ஜிக்வாங்கிறது நாக்கு அந்த நாக்கே பல்லவங்கள் கிசலயங்கள் போல அவைகளினால் உபலிஹியமானாக முனிபாலகாக அந் அவைகளினால் நக்கப்பட்ட அந்த லேக்கியம்னாலே உங்களுக்கு வந்து நக்கி சாப்பிட்ற லிஹ்யத்தை லிக்குதான்னு அதுக்கு தாத்தூர் ஸோ உபலிக்கியமான முனி அவைகளினால் நாக்கால வந்து அவைகள் தேக்கிறது அந்த மாதிரி இருக்கின்ற முனி அந்த முனிபாலகம் எஸ்மின் முனிக்குமாராக எஸ்மின் ஆசிரமையை வர்த்தந்தே தம் ஆசிரமம் அகம் அபஷ்யம் அப்படியே அந்த ஒரு ஒரு ஆசிரமத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி எழுதிண்டே வர்றார் ம் ியத்தின அக்னிகாரியம் அப்படிங்கிறது அக்னிகாரியே அந்த ஹவனத்தில் அர்த்த பாதி எரிக்கப்பட்ட அதாவது எரிஞ்சின்றிருக்கு அதுல ஒண்ணும் எரிஞ்சு எல்லாம் சாம்பால் ஆல அப்படி இருக்கும்போது ஒரு சப்தம் வரும் தெரியுமாணும் உசு ஊசு உசுன்னு ஒரு சப்தம் அந்த மிசமிசையா மிசமிசாயமானம்ங்கிறது அந்த சப்தத்துக்கு பேர் சப்தத்துக்கு சொல்றார் அக்னிகாரிய அர்த்த தக்த அக்னிகாரியே அர்த்த தக்தானி அதையவ மிசமிசாயமானி ஒரு சப்தம் வருது அ அந் அந்த மிசமிச சப்தத்தோடு இருக்கின்ற சமித் குஷ குசுமம் அதாவது சமித்து அந்த கட்டை

உபல பக்ன நாளிகேரிகிலா தலம் ஆஹ் உபலம்னா உங்களுக்கு கண்டம் கல்லுன்னு அர்த்தம் உபலேன அந்த அந்த க அந்த கல்லினால் கல் கற்களினால் உபலையி வந்து பக்னாகா அதாவது ந கல்லினால் உடைக்கப்பட்ட அந்த தேங்காய் அந்த தேங்காயினுடைய ஸ்நிக்த சிலாத்தலம் அதனுடைய ஒரு ரசம் அந்த ஜலம் இருக்கு பாருங்கோ அதனால ஸ்னிகம்னா அப்படியே ஒட்டிக்கிறது ஒட்டி கொள்ளப்பட்ட அந்த சிலாத்தலம்ங்கிறது அந்த கற்களாலான தலங்கள் சரியா அதான் அதுக்கப்புறம் அது அப்படி இருக்கின்ற அந்த ஆசிரமம் அகம் அபியம் அதுக்கப்புறம் சொன்ன பாட்ட பூதலம் அச்சிரம் இப்பொழுதுதான் குண்ணானி அப்படின்னா மரத்திலிருந்து ஒழுகுகின்ற அந்த வல்கலங்கள் வல்கலங்கள்ங்கிறது அந்த இதனுடைய பார்க்கு அந்த மரம் மரத்தினுடைய தொக்கு அந்த பார்க் இருக்கு பாருங்கோ அவைகளினுடைய ரசைகி ரசங்களினால் பாட்டலம் பூத்தலம் செவப்பாக்கப்பட்ட அந்த பூதலம் தரை அதோ அது எஸ்மின் தம் ஆசிரமம் அகம் அபியம் சரியா அதுக்கப்புறம் ஆஹ் ரத்த சந்தன உபலிப்தம் அதாவது ரத்த உபலிப்தம் உபலிப்தம் அப்படிங்கறது ஆலிப்தம் ஆலிக்குதம் வரையப்பட்ட எது ஆதித்ய மண்டலம் அந்த சூரிய மண்டலம் தஸ்மின் நிகிதானி கரவீர தசிய குசுமானி அதாவது அங்கே வந்து அந்த ரத்த சந்தனத்தினால் வரையப்பட்ட அந்த சூரியன் அந்த சூரிய மண்டலம் அதில் வைக்கப்பட்ட கரவீர புஷ்பங்கள் அதில் கரவீர புஷ்பத்தை வச்சுருக்கா அந்த மாதிரி எஸ்மின் ஆசிரமே வர்த்ததே தம் ஆசிரமம் அகம் அப்பஷியம் சரியா அதுக்கப்புறம் இத்தஸ்ததா விக்ஷிப்த பஸ்மலேகா கிருதமுனிஜன போஜன பூமி பரிகாரம் ஸோ இங்கேயும் இதஸ்ததா இதஸ்ததா அப்படின்னா எங்கே எங்கே வந்து இந்த இவா வந்து உட்காந்து சாப்பிட போகிறாளோ முனிஜனங்கள் அதுக்கு அந்த இடத்துல வந்து எய்தர் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு இதெல்லாம் இவா உட்கார்ற ஸ்தலம் மற்றவா உட்காரக்கூடாதுன்னு இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து பூமி பரிகாரங்கிறது சுத்தி பரிகாரம் மாதிரி அவ உட்காந்து சாப்பிட்ற இடம் சுத்தமாக இருக்கணும் அதனால போடப்பட்ட எங்க எங்கெல்லாம் அந்த இத இத இத்தக இங்கேயும் அங்கேயுமாக விக்ஷிப்த பஸ்மலேகா விக்ஷிப்தம் அப்படின்னா நல்லா பிரசுருத்தம் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட பஸ்மக அப்படின்னா பூதி அந்த சாம்பல் அவைகளினுடைய லேகாபிகி அந்த கோடுனால இல்லைன்னா ஒரு வரிசையினால் கிருதக செய்யப்பட்ட ஆர் கொடுக்கப்பட்ட முனிஜனானாம் போஜன பூமியே பரிகாரம் அந்த முனிஜனங்களுடைய போஜன பூமி சாப்பிட்ற எல இடத்தினுடைய ஒரு பரிகார அப்படிங்கிறது இங்கே வந்து பரிகாரம் அப்படிங்கிறது அவளுக்குன்னு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் சரியா அந்த மாதிரி போடப்பட்ட ஸ்தலம் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறதோ அங்கே சரியா போஜனஸ்தானே அந் பிரவேச நிஷேதாய ரேகா தம் அர்த்த சரியா போஜனஸ்தானத்தில் மற்றவாளுக்கு வந்து பிரவேசன பிரவேசனம் க பிரவேசம் கிடையாது அது நிஷேதம் அதை குறிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு கோடு போட்ட இடம் எத்வா தாதிச பூமேகே பரிசுத்தி எத்த வித்தியதே அந்த மாதிரி பூமியினுடைய பரிசுத்தியானது எங்க இருந்ததோ அப்படிப்பட்ட ஆசிரமம் அகம் அபசியம் சரியா அதுக்கப்புறம் கராசியமான பிரவேஷியமான ஜரத் அந்த தாபசம் பரிச்சித சாக்காமிருகம் சாக்காமிருகம்ங்கிறது வானரங்கள் நன்றாக பரிச்சயமாக்கப்பட்ட வானர கும்பல் இது கபி சமூகம் அவை அவைகளினால் என்ன பண்ண போறது அந்த அந்த கபி சமூகம் என்ன பண்றது அப்படின்னா அங்க வர வயசான கொஞ்சம் கண்ணு தெரியாத தாபசர்கள் முனிதனங்கள் இருக்கா பாருங்கோ அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து கரா கிருஷ்ணம் அவளை கைய பிடிச்சி கூட்டின்னு போகிறதும் அவளுக்கு வந்து ஒரு கட்டைய பிடிச்சிட்டு போற மாதிரியும் உள்ள போறதுக்கும் வெளில வர்றதுக்கும் இந்த கபி கூட்டம் வந்து ஹெல்ப் பண்றதாம் எப்படி ஜரதந்த தாபசம் அப்படி அந்த மாதிரி ஒரு தாபச கணங்களோடு இருக்கின்ற தம் ஆசிரமம் அகம் அகம் அந்த வந்து அந்த அந்த சாதாரண குரங்குகள் இல்லை வைல்டு மங்கீஸுங்கிறது இல்லை பரிச்சிதாக ஏ ஷாகா மிருகாக ஏற்கனவே பரிச்சயத்துக்கு உண்டான அந்த இது வானரங்கள் அவை அவைகளுடைய கைகளினால் ஆக்ரிஷ்டாக பிடித்து கொள்ளப்பட்டவரும் யாகா யஷ்டிஹி ததா நிஷ்காசியமானாக வெளியில அனுப்புறதுக்கும் சரி பிரவேசியமானாகா உள்ள வரத்துக்கும் சரி ஜரந்தக அந்தாகா ச தாபசாகா ரொம்ப வயசான மற்றும் அந்தாகாங்கிறது கண் தெரியாத அந்த தாபச கூட்டங்களோடு இருந்த அந்த ஆசிரமம் அகம் அவசியம் சரியா